Hi students, in the video la Euclid's division algorithm paakaporom. So adavadhu Euclidin vaguthal valimurai seriya idhukku munnadi video la enna paathirpom Euclid's division lemma paathom adavadhu Euclidin vaguthal thunai theeram nu paathom. Ipo lemma abdingiradhu oru mini theorem siru theeram abdingiradhu paathom righta. So adhu vandha enna formula irukku a equal to bq plus r adhu dhaan lemma. இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன, இங்கே பாருங்கள் இந்த நேம்லேயே என்ன பாருங்கள், டிவிஷன் அல்காரிதம் அதாவது வகுத்தல் வழிமுறை. ஓகேவா? ஸோ வகுத்தல்னால் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் பார்த்துருக்கோம், பட் இங்கே இந்த டிவிஷன் அல்காரிதம் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹெச்சிஎஃப்ங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது வரைக்கும் நீங்கள் அதை எப்படி படிச்சிருப்பீங்க, உங்களோட ஸ்மாலர் கிளாஸஸில் கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர்னு படிச்சிருப்பீங்க, ஜிசிடி ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் மீப்பெரு பொது வகுத்தி. இந்த மீப்பெரு பொது வகுத்தி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வரைக்கும்னா, இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்பர்ஸை வந்து எழுதி தென் அதோட மல்டிபிள்ஸில் நம்ம வந்து அதை டிவைட் பண்ணிகிட்டே வருவோம். ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஒன் டிஜிட் ஆர் டூ டிஜிட் இல்லைனா த்ரீ டிஜிட்ஸ் வரைக்கும் உங்களால் இந்த எல் ஷேப் மாடலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு தௌசண்ட்ஸ் அண்ட் டென் தௌசண்ட்ஸில் நம்பர் இருக்கிறப்போ இது வந்து இந்த மெத்தடில் போடுறது உங்களுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் போடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நம்மளுக்கு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி மீப்போவாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மீப்போவாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அதாவது யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் யூஸ் பண்ணி தான் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதத்தை நம்ம பண்ண போகிறோம். அல்காரிதம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்புன்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தால் தானே நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் அல்காரிதம், வழிமுறை. ஃபஸ்ட்டு இது பண்ணணும், அடுத்தது இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் வழிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்துடலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர் சச் தட் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் தென் எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் அ காமன் டிவைசர் ஆஃப் பி அண்ட் ஆர் அண்ட் வைஸ் வர்சா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6,16 ரெண்டு நம்பரை எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரில் இது வந்து எது பிக்கர் ஒன்றோ அது ஏ அண்ட் ஸ்மாலர் ஒன்னா நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் 16 சிக்ஸால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 6 2s are 12 வரும், பேலன்ஸ் வந்து 4 வரும். ஸோ அப்போ இதுதான் பி அண்ட் இது கியூ அண்ட் இது வந்து ஆர், சரியா? அப்போ 16 is equal to பிங்கிறது என்னது 6 அண்ட் கியூங்கிறது 2. அப்போ 6 into 2 12 plus 4 அப்படின்னு எழுதலாமா, ரைட்டா? ஸோ அப்போ 6 into 2 plus 4 ஸோ இது ஏ தென் இது பி கியூ ஆர். இப்போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தென் எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ ஏ அண்ட் பியோட காமன் டிவைசர் இப்போ 6,16 இருக்குது, இதை வந்து நீங்கள் ஜிசிடி எடுங்க, சரியா? அப்படி எடுக்கிறப்போ இது வந்து 2 tables வருமா, 2 tables 3 times 6 and 8 times 16 வரும். ஸோ இந்த 3-க்கும் 8-க்கும் ஒன்றை தவிர வேறு காமன் டிவைசர் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2ங்கிறது தான் 6-க்கும் 16-க்கும் காமன் டிவைசர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த 2ங்கிறது தான் 6-க்கும் 16-க்கும் காமன் டிவைசர் அப்படின்னு சொன்னால் தென் எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ 6-க்கும் 16-க்கும் காமன் டிவைசர் 2 அப்படின்னா இஸ் அ காமன் டிவைசர் ஆஃப் பி அண்ட் ஆர். அப்போ பிங்கிறது என்னது 6, ஆறுங்கிறது என்ன 4. அப்போ 6,4 அதுதான் காமன் டிவைசராக இருக்கும், 2 3s are 6 and 2 2s are 4. ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரியா? இஃப் ஏ அண்ட் பி ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா ஏங்கிறது நான் 16 பிங்கிறது 6 வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சச் தட் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இப்போ ஏ 16 வந்து 6 into 2 plus r அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன், சரியா? தென் எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ 6-க்கும் 16-க்கும் காமன் டிவைசர் எது அப்படின்னா 2 தான், வேறு எந்த டேபிளையும் 6-ம் 16-ம் வராது. ஓகேவா? அப்போ 2ங்கிறது தான் பிக்கும் ஏக்கும் நம்மளுக்கு காமன் டிவைசர். தென் எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ இந்த 2ங்கிறது
is a common divisor of B and R. Okay, and the 2 vandu B ku R ku me adu common divisor a irukum. B ingiradhu 6 and R ingiradhu 4. Appa 6 ku 4 ku edhu common divisor? 2 thane. So adhu dhaan inge sollirukanga. And vice versa. Okay, appa adhaadhu enna arthamna இப்போ இந்த பிக்கும் ஆருக்கும் டூ காமன் டிவைசர்னா தென் ஏக்கும் பிக்குமே அதுதான் காமன் டிவைசராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டு ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ பாசிட்டிவ் இன்டீஜர் ஏ அண்ட் பி, வேர் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஓகே, இப்போ வந்து மீ போவா பார்க்க போகிறோம். ரெண்டு நம்பர் எடுத்து அது மீப்போவா எப்படி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இங்கே இருக்கிற ஸ்டெப்ஸை வந்து நான் உங்களுக்கு சம்மா போட்டு காமிச்சேன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் நம்ம சம்முக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1 பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் 41 இருக்குது, அந்த தமிழ் மீடியத்துக்கு பேஜ் 42 இருக்குது. சரியா, யூஸிங் த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ கிவன் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை அவங்களே கொடுத்துருக்காங்க, அதாவது 273,119 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் எப்பயுமே பிக்கர் நம்பர் எதுவோ அதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து 273 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 119. இப்போது இந்த அல்காரிதம்ங்கிறது என்ன சொன்னேன், ஸ்டெப்ஸுன்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். சரி, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரியா, ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 273. ஸோ அதுதான் ஏ. சரியா, இப்போ இந்த ஏவை வந்து நம்ம பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி எழுத போகிறோம். சரியா, ஸோ இப்போ இங்கே பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 119. தட் மீன்ஸ் பிங்கிறது தான் டிவைசர். அப்போ 273 நம்ம 119 டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ 119 × 2 டைம்ஸ் போட்டோம்னா 9 × 2 = 18. ஸோ 2 × 1 = 2 + 1 = 3 அண்ட் 238 வருது. ஸோ 119 × 3 அப்படிங்கிறப்போ அது 300 ஆகிடும். 1 × 3 = 3 வரும். ஸோ 300 ஆகிடும். ஸோ அதனால் நம்ம 2 × 238 எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இது வந்து 6 அண்ட் இது வந்து 13 வரும். ஸோ 13 − 8 = 5. தென் 6 − 3 = 3. ஸோ அப்போ எப்படி எழுதுனா, அந்த 19 × இது பி, இது கியூ அண்ட் இது ஆர். சரியா, அப்போ 273 நம்ம பிக்யூ ப்ளஸ் ஆர்னு எழுதலாமா? ஸோ பிங்கிறது 119, தென் கியூங்கிறது 2 ப்ளஸ் ஆருங்கிறது 35. ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே ரிமைண்டர் பாருங்கள், 35 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 35 இல்லாமல் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பேஸில் மாற்றிட்டே வரும். சரியா, அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளோட டிவைசர் இருக்குது இல்லையா, இந்த டிவைசர் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஏவாக சேஞ்ச் ஆகும். 119 அப்படிங்கிறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஏ. சரியா, அப்போ அதை எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிமைண்டரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ ரிமைண்டர் இங்கே வரணும். புரியுதா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 273 and 119 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை வந்து டிவிஷன் லெம்மா படி ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆருங்கிற ஃபார்மில் மாற்றிக்கிட்டோம். ஆனால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரணும். 0 வரலை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பி இந்த டிவைசரை வந்து ஏனும் அண்ட் ரிமைண்டரை பீனும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கே இருக்கிற டிவைசர் இருக்கு இல்லையா, அதை தான் 119 டிவிடெண்டாக மாற்றிக்கிறோம். தென் ரிமைண்டரால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து 35 × 2 = 70 வரும். 35 × 3 = 105 அண்ட் 35 × 4 வந்து 140 வரும். ஸோ நம்ம வந்து 3 × 105 போட்டுக்கலாம். 35 × 3 = 105. அப்போ என்ன வந்துடும், 9 − 5 = 4 அண்ட் இந்த 1 அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ பேலன்ஸ் வந்து 14. இந்த 14 வந்து 35 விட ஸ்மாலராக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ஃபர்தர் டிவிஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டிவிஷன் லெம்மா ப்ரொசீஜரில் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற ஃபார்மில் நம்ம எழுதணும். ஓகேவா, ஸோ அப்போ 119 = 35 × 3 + ஆருங்கிறது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 14.
ஓகேவா? இப்போ இங்கே ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சா? இன்னும் ஜீரோவாக ஆகலை. ஸோ ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிற டிவைசர் தான் இப்போ நம்மளுக்கு டிவிடெண்டாக மாறும், ஏவாக மாறும். ஸோ இது பி இல்லையா, இதால் டிவைட் பண்ணுறோமோ அதான பி. ஸோ பி வந்து ஏவாக மாறும், தென் ரிமைண்டர் வந்து பியாக மாறும். ஓகே, ஸோ இந்த 35 இங்கே, இந்த 14 இங்கே. அப்போ 35 இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ அப்போனா 35 நம்ம 14 டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணோன்னா 14 டூ டைம்ஸ் 28 வரும். ஸோ அப்போ இது வந்து 2 அண்ட் இது வந்து 15. ஸோ 15 மைனஸ் 8 இஸ் 7. ஓகேவா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 7 இஸ் லெஸர் தென் 14. ஸோ ஃபர்தர் டிவிஷன் பண்ண முடியாது. அப்போது நம்ம வந்து டிவிஷன் லெம்மா ஃபார்மில் எழுதிடலாம். ஸோ 14 இன்ட்டு 2 ப்ளஸ் 7 எழுதலாமா? ஸோ 14 இன்ட்டு 2 ப்ளஸ் 7. இன்னும் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரல. ஸோ இன்னும் ஃபர்தர் டிவிஷன் பண்ணணும். ஸோ அகைன் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த 14 வந்து இப்போது ஏவாக மாறும், தென் இந்த 7 வந்து நம்மளோட பி. ஓகேவா? ஸோ 14 டிவைடட் பை 7. ஸோ 7 டூஸ் ஆர் 14 வரும், பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 0 வரும். அப்போ எப்படி எழுதலாம், 7 இன்ட்டு பாருங்கள் 2, 7 இன்ட்டு 2 ப்ளஸ் 0. இப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு பாருங்கள், 0. அப்போது இந்த அல்காரிதம் இந்த ஸ்டெப்போடு நம்மளுக்கு முடியுது. எப்போ வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் 0 ஆகுதோ அப்போ நம்மளோட ஹெச்சிஎஃப் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஹெச்சிஎஃப் இஸ் நத்திங், கடைசியாக நீங்கள் எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த பி அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹெச்சிஎஃப். தெர்ஃபோர் ஹெச்சிஎஃப் ஆஃப் 273 அண்ட் 1119 இஸ் 7. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியுதா? ஸோ இந்த ரெண்டு நம்பரை எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஏஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னு மாற்றிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பியாக இருந்தது செகண்ட் ஸ்டெப்பில் ஏவாக மாறும், அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரிமைண்டராக இருந்தது பியாக மாறும். ஓகே, ஸோ இதை ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வர்றது தான் அல்காரிதம், வழிமுறை அப்படின்னு சொல்கிறோம், வகுத்தல் வழிமுறை. சரியா? ஸோ இது எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீப்பெரு பொது வகுத்தி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த மீப்பெரு பொது வகுத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ராக்கெட் போட்டு 273,119 இப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வந்து ஹெச்சிஎஃப் ஓகேவா இஸ் 7. இப்படி ஹெச்சிஎஃப்னு நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே 273,119 இஸ் 7 அப்படின்னா, அண்டர்ஸ்டுட் தட் இது ரெண்டத்தோட ஹெச்சிஎஃப் இஸ் 7. ஓகேவா? தட்ஸ் ஆல்.